அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சங்க காலத்தில் வாழ்ந்த சங்க இலக்கியங்களால் போற்றப்படக்கூடிய சங்க இலக்கியங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட மல்லர்கள்தான் இன்றும் விவசாய தொழிலை குலத்தொழிலாக முதன்மை தொழிலாக செய்து வாழ்ந்து வருகின்ற பள்ளர்கள் இதற்கு நிறைய ஆதாரங்கள் வரலாற்று அறிஞர்களுடைய சான்றுகள் இருக்குது இதை புரிந்து கொள்ளாத சில சாதி வெறியர்கள் அன்றைய காலத்தில் போற்ற போற்றப்பட்ட அல்லது சங்க இலக்கியங்கள் சொல்லக்கூடிய மல்லர்கள் வேறு இந்த பள்ளர்கள் வேறு அப்படிங்கிற ஒரு தவறான செய்தியை அவர்கள் சொல்வது மட்டுமல்லாமல் மற்றவருக்கும் அதை வந்து பரப்புறாங்க இது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு செய்தியாக தான் நான் பார்க்கிறேன் அவர்களுக்கு விளக்கம் தரக்கூடிய வகையில் என்னுடைய இந்த காணொளி பல வரலாற்று ஆய்வறிஞர்களுடைய சான்றுகளை நான் ஒவ்வொன்றாக நான் இந்த காணொலியில் ஒரு சிலவற்றை நான் சொல்ல விரும்புகிறேன் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களை முகநூல்ல தவறாக பதிவு செய்ததை எதிர்த்து நான் வெளியிட்ட ஒரு காணொளிக்கு பரையர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர் திலீப் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருக்காரு அவரு கேட்டிருக்கார் இந்த விளக்கம் முதல்ல மல்லர்களுக்கும் பல்லர்களுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிற மாதிரி சொல்றாரு இரண்டாவது வந்து தமிழர் தேசிய பேரவை வந்து ஒரு சாதி வன்மத்தோட சாதி வெறியோட நடந்து கொள்கிறது இவர்கள் தமிழர் தேசியம் பேசல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு போலி தமிழ் தேசியம்னு சொல்றாரு அதாவது நாங்கள் தமிழ் தேசியத்தை தான் விரும்புகிறோம் தமிழர் தேசியத்தை விரும்புகிறோம் ஆனால் அந்த தமிழ் தேசியம் தமிழர் தேசியம் இந்த மல்லர் குறிகளுடைய சமூக தேசியம் சமூக அரசியல்ல தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எந்த இனக்குழு அல்லது எந்த அரசியல் கட்சிகள் நீங்கள் தனித்து நின்று நீங்க அரசியல் அதிகாரங்களை கைப்பற்றினாலும் இந்த மல்லர் குடிகளுடைய விடுதலை மல்லர் குடிகளுடைய வளர்ச்சி முழுமை பெறாமல் தமிழருக்கான தேசியம் தமிழர்களுக்கான தேசியம் என்பது முழுமை பெறாது முற்று பெறாது வளர்ச்சி பெறாது அது தமிழர் தேசியமாக முழு முழு முழுமையான தமிழ் தேசியமாக தமிழர் தேசியமாக இருக்காது என்பதை சகோதரர் திழிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நானா வந்து எந்த பறையர் இனத்துல எந்த சகோதரனையும் அல்லது பறையர் சமூகத்தையே எழிவாக எந்த இடத்திலையும் பேசினது கிடையாது மதுராந்தக பாஸ்கர் என்பவர் இமானுவேல் சேகரன் அவர்களை தவறாக பதிவிட்டதன் எதிரொலியாகத்தான் நான் அதை பதிவு செய்தேன் எனவே பறையர் இன சகோதரர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கென்ற வரலாற்று பெருமை வரலாற்று மரபு இருந்தால் அதை நீங்கள் தூக்கி பிடித்து கொண்டாடுகள் பெருமை பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள் ஆனால் மற்ற சமூகங்களை சமூகத்தின் தலைவர்களை இழிவுப்படுத்துவது வேறொரு சமூகத்தை தூக்கி பிடித்து வேறொரு சமூகத்தை இழிவுப்படுத்துவது என்பது ஒரு தவறான செயல் அதை நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் என்னுடைய இந்த பதிவு சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட மல்லர்கள் தான் இன்றைய பள்ளர்கள் என்பதற்கான ஆதாரங்களை நான் வைக்கிறேன் உங்களுக்கு சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படை தகுதி அறிவுகள் வேண்டும் அது இருக்குதா என்னன்னு நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு நான் சொல்லுகின்ற இந்த வரலாற்று செய்திகளை நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது நீங்க அது உண்மைதானா என்பதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் சரியா வரலாற்று ஆய்வறிஞர் சீனிவாச ஐயங்கார் அவர்கள் தன்னுடைய தமிழ் ஸ்டடிஸ் என்ற ஒரு நூலில் இந்த நூலானது படை என்கிற ஒரு சங்க இலக்கிய நூலானது காஞ்சி மாநகருடைய வரலாற்று பெருமையை சொல்லக்கூடியது அந்த வரலாற்று பெருமை சொல்லக்கூடிய பெரும்பாலாற்ற படையில் அந்த காலத்தில் அந்தனர் குடிகளுக்கு அருகிலேயே மல்லர் குடிகள் இருந்ததாகவும் அந்த மல்லர்கள் தான் இன்றும் வாழக்கூடிய பள்ளர்கள் என்பதை அந்த நூலை அடிப்படையாக வைத்து தன்னுடைய ஆய்வு அறிக்கையில் ஆய்வு நூலில் இந்த சீனிவாச ஐயங்கார் என்ற வரலாற்று ஆசிரியர் அடையாளப்படுத்துகிறார் பக்கம் நம்பர் எழுபத்தி ஐந்துல தன்னுடைய தமிழ் ஸ்டடிஸ் என்ற ஒரு நூலில் அதை நீங்கள் வாங்கி அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இது ஒன்று இரண்டாவது சென்னை பல்கலைக்கழகத்தின் வரலாற்று பேராசிரியருமான தலைவருமாக இருந்த முனைவர் பட்டம் பெற்ற ஹனுமந்தன் அவர்கள் தன்னுடைய நூலான தீண்டாமை ஒரு வரலாற்று பார்வை அன்டச்சபிலிட்டி ஏ ஹிஸ்டாரிக்கல் வியூ என்ற ஒரு நூலில் மிக தெளிவாக ஆதாரத்தோடு அதாவது சங்க இலக்கியங்களில் குறிக்கப்படுகிற அந்த மல்லர்கள்தான் இன்றைய பல்லர்கள் இவர்கள்தான் மூவேந்தர் வழி மரபு என்று தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு அதையும் வேண்டுமென்றால் நீங்கள் வாங்கி பரி படித்து பரிசோதனை அல்லது நீங்கள் அதை வந்து சரியா என்று நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் மூன்றாவதாக தமிழ் ஆங்கிலம் அகராதி எழுதிய ஆங்கிலேயர் டாக்டர் வின்ஸ்லே அவர்கள் தன்னுடைய அந்த அகராதி நூலான இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் பக்கத்தில் உளவு தொழிலை இன்றும் விடாது செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தான் மல்லர் என்ற வார்த்தையோட உச்சரிப்பு வேறுபாடே அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்தியிருக்காரு அதாவது தான் மல்லர்கள் தான் பள்ளர்கள் என்பதை மிக ஆதாரமாக தெளிவாக அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார் இந்த பள்ளர் இந்த பள்ளர்கள் தான் மல்லர்கள் மல்லர்கள் தான் மூவேந்தர் மரபுவழிகள் மூவேந்தன் மூத்துக் குடிகளாக இந்த பாண்டிய வழி மரபு மக்கள் இவர்கள்தான் தமிழகத்தில் பண்டைய தமிழகத்தில் மருதநில குடிகள் அப்படிங்கிற பல விஷயங்களை இதில் அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார் இதுபோல நிறைய வரலாற்று ஆய்வறிஞர்கள் பண்டைய காலத்தில் சங்க இலக்கியங்களால் போற்றப்படக்கூடிய அல்லது குறிப்பிடப்படக்கூடிய அந்த மல்லர்கள்தான் இன்றைய பள்ளர்கள் அவரது அவர்கள்தான் மருதநில குடிகள் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றன இப்போ இன்னொரு ஒரு ஆதாரமாக இருக்குது அதாவது வந்து திருவாசகத்தை பாடிய அப்பர் அவர்கள் பட்டீஸ்வர கோயிலில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வரும்போது அதாவது இறைவனை வணங்குவதற்காக வரும்போது சிவனும் பார்வதியும் வயல்ல இறங்கி நாட்டு நற்ற நட்டு கொண்டிருந்தார்கள் என்று அடையாளப்படுத்துகிறார் அதே மாதிரி பல அறிஞர்கள் இப்போ அதே கோயில கோயிலுடைய தளபுராணமாக இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோயிலின் புராணத்தை எழுதிய கச்சியப்ப முனிவர் ஏற்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சிவன்தான் மல்லராக இறங்கி நாட்டு நற்றார் என்பதை தன்னுடைய செய்யுள் வடிவத்தில் அவர் அதை அடையாளப்படுத்தியிருக்கிறார் அதை நான் படித்து காமிக்கிறேன் வந்தனர் பயில வன்கணநாத ஏவழ மல்லராய் விரவி முந்திரும் பட்டி பல்லனை எடுத்து மொழி வழி வினை தொடங்கினாராய் அப்படிங்கிறத கச்சியப்ப முனிவர் அவர்களால் கோ நம்ம போரூர் கோயம்புத்தூர் அருகில் உள்ள போரூர் பட்டீஸ்வரர் சிவன் கோயிலுடைய தளபுராணத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் வரலாறு இது இதையும் நம்முடைய சகோதரர் தெளிப்பவர்கள் நீங்கள் படித்து அதற்கான பொருளை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த மல்லர் தான் வடுக படையெடுப்புக்கு பிறகு பல்லராய் மாற்றப்பட்டு அவர்களை இவர்கள்தான் பாண்டிய மரபு என படையெடுத்ததே இவர்கள் தானே ஆளும் குடிகளாக ஆண்ட மக்களாக இவர்களை மடைமாற்றும் விதமாக சில தமிழ் குடிகள் துணையோடு இவர்களை இவர்களுடைய பெயரை கூட மாற்றி இவர்களை ஒரு அடிமைகளாக அடிமைப்படுத்தப்பட்டது இவர்களை இழிவுபடுத்தப்பட்டது இவர்களுடைய உடைமைகள் எல்லாம் நிலவளங்கள் விவசாய நிலங்கள் இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது இந்த தெலுங்கு வடுக படையெடுப்புக்கு பிறகுதான் அந்த காலகட்டத்தில் தான் தான் பல்லேசல் நீங்க கேட்குறீங்க பல்லேசலை தவிர வேற எந்த இலக்கியங்கள்ல இது சொல்லப்பட்டிருக்கு எத்தனை இலக்கியம் இருக்கு நிகண்டுகள் தெரியுமா உங்களுக்கு நிகண்டுகள் நிகண்டுகள்னா என்ன தெரியுமா உங்களுக்கு முதல்ல ம் இப்போ இந்த பல்லேசல்ல கூட அவர்கள் பல்லர்களை பாண்டிய வழி மரபுவழி மக்களை பல்லர்களாக மல்லர்களாக இருந்தவர்களை பள்ளர்களாக மாற்றி இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பள்ளே செல் கூட மல்லர் குளத்தில் வரினும் எப்படி மல்லர் குளத்தில் வரினும் இரு பள்ளியர்கோர் பள்ளுக்கணவன் அப்படின்னு எழுதியிருக்கு இதுக்கு என்ன பொருள் படுங்கிறத நீங்களே தம்பி திலிப்பரையர் அவர்கள் நீங்க நல்லா படித்து இதனுடைய பொருள் புரிந்து நீங்க உங்களுடைய சகோதரர்களுக்கு இதை சொல்லி புரிய வைங்க இந்த இன்றைக்கு பல்லராய் தேவேந்த இருக்கக்கூடிய அதாவது பட்டியல் இனத்தில் வந்தேரிய வடுகர்களால் அழைக்கப்பட்டு அதற்கு பிறகும் ஆங்கில அரசுகள் அதை அப்படியே வழியாக தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்தால் இன்னைக்கு பட்டியல் சாராக இருக்கக்கூடிய இந்த மக்கள்தான் தான் பண்டைய காலத்தில் மருதநிலத்தின் தமிழ் குடிமக்கள் பாண்டிய வழியை பாண்டிய மரபுவழி மக்கள் மூவேந்தர் மரபுமணி மக்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு இன்னும் ஆதாரங்கள் வேணும்னா நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிகண்டுகள் இந்த மக்களை மல்லர் என்று அடையாளப்படுத்தி அவர்கள்தான் மருதநிலத்தில் உளவு செய்த குடி மக்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது கம்பராமாயணம் ராமாயணம் அடையாளப்படுத்துகிறது ஐங்குறுநூறு பதிற்று பத்து நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போலாம் அருந்திரள் வீரருக்கும் பெருந்திரள் உழவருக்கும் வருந்தகைக்கும் மல்லரனும் பெயர் இது திவாகர நிகண்டு ஒன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது மல்லரினும் பெயர் வசை மாவீரரும் திண்ணியோர் பெயரும் மருதநில மக்களும் இது வந்து வடைமலை நிகண்டு நிறைய இருக்கு ஆதாரங்கள் சொல்லிக்கிட்டே போகணும்னா அதனால இந்த தேவேந்திரகுல வேளாளா பெருமக்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த மல்லர் பெரும் பெருமக்கள் இது வந்து நான் சாதி பெருமைக்கு சொல்லல தமிழ் குடிகளுடைய ஒரு வரலாற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு வேணும் இது வந்து சாதி பெருமை அல்லது இந்த மக்கள் இன்னைக்கு பட்டியல் சாதியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை முன்னெடுத்து பேசுறாங்க அவர்களுக்கு முடிந்தால் துணை போங்கள் அவர்களை வந்து நீங்க தூத்துறதோ இகழ்வாக பேசுவது வந்து ஒரு நாகரிக குறைவு என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் நான் எந்த ஒரு தனிநபரையும் சாதியையும் குறைத்து பேசலை நீங்கள் பேசுனதுனால அதற்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு காணொலி பதிவு போட்டேன் ஏன்னா அதுக்கு இப்போ நீங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு நீங்கள் என்னை இழிவுபடுத்த வேண்டும் என்னை தவறாக நீங்கள் நீங்கள் வந்து உருவகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் போட்ட காணொலிக்கு ரெண்டாவது மல்லர் தான் பல்லர்கள் என்பதற்கு பல நண்பர்கள் வந்து வினா அளிப்பிருந்தாங்க அதுக்கான விளக்க விளக்கத்துக்கு தான் இந்த காணொளி ரெண்டாவது நீங்க இந்திர விழாவை வந்து நீங்க தான் எடுத்தீங்கன்னு சொல்றீங்க ரொம்ப நகைப்புக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது மருத நிலக்கூடிகள் தான் உழவர்களாக இருந்தார்கள் அவர்கள்தான் பண்ணைகளாக அவர்கள்தான் குடும்பர்களாக இருந்து குடும்பர்களின் தலைவன் தான் பாண்டியர்களாக வருகிறான் அவர் தான் தமிழ்நாட்டில் அரசாட்சி செய்த ஒரு இனக்குழு எந்த எந்த இடத்துலையும் இது வந்து குறைச்சி மதிப்பிடத்தில் உண்மையான வரலாற்று பேசக்கூடிய ஒரு செய்தி தமிழ்நாடு அரசாங்கமே தன்னுடைய கல்வெட்டு ஆய்வில் தமிழ் மன்னர்களுடைய மரபுவழிய சமூகங்களாக இரண்டு சமூகங்களை தான் நாங்கள் அடையாளப்படுத்திருக்கு தமிழ் தமிழ்நாடு அரசாங்கத்தில் செய்யப்பட்ட ஆய்வு அறிக்கை கல்வெட்டு ஆய்வறிக்கை சரியா அதில் ஒரு சமூகம் மல்லர் தான் அது உண்மை ஆனால் அவர்களால் அது அன்றைக்கு மல்லர் குடிகள்ல அரசியல் அதிகாரத்தில் இல்லை அதனால் அது அவர்களை மல்லர் குடிகள் தான் என்று எழுதியிருக்க வேண்டும் ஆனால் வேறொரு சமூகத்தையும் அதோடு சேர்த்து அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே அவர்களும் தமிழ் குடிங்கிறதுனால நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதனால பறையர்கள் அரசிய தொடர்புடைய மக்களாக அறிவுசார்ந்த விஷயங்களை வானவியல் ஆராய்ச்சிகளில் பல செய்திகள் அது மாதிரி ஜோதிட இதில் பல விஷயங்களில் அறிவு சார்ந்த மக்களாக இருந்திருக்கிறார்கள் கற்றறிந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வந்து சோழம் சோழ பரம்பரை நீங்கள் தான் சோழ மன்னர்கள் நீங்கள் தான் முசுகுந்தன் சோழனை வந்து உங்களுடைய சமூகம் என்று அடையாளப்படுத்துவது ரொம்ப வேதனைக்குரியது உங்களுக்கென்ற பெருமை வரலாற்று நீங்க திருவாரூர் கோயில்ல நீங்க ஏதோ முதல் பரிவட்டம் வாங்குகிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி சக தமிழ் குடியன் என்னுடைய சகோதரன் வாங்குகிறான் என்றால் எனக்கு மகிழ்ச்சி தான் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் தொடர்பில்லாதவன் ஒரு பெருமையை பெறுவதில் அதை சொல்றதில் எனக்கு பெருமை இல்லை என் கூட என் கூடவே ஆதிக்குடிகளிலிருந்து என் கூடவே இருந்த ஒரு சகோதரன் அதை பெறுகிறான் என்றால் எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனா பொய்யான வரலாற்றை நீங்கள் வந்து இந்திரன் வந்து வந்து பறையர் சமூகத்தில் தான் பிறந்தார் என்று அடையாளப்படுத்துவது தான் வந்து வெண்குடை திருவிழா வந்து ஏதோ நீங்க முதல் மரியாதை வாங்குவது என்று பொய்யான விஷயங்கள் ராஜபாளையம் வெண்குடை திருவிழாவுடைய வரலாற்றை நீங்கள் முதல்ல படிங்க அந்த வரலாற்றை படிங்க ராஜபாளையத்தில் நடைபெறக்கூடிய அந்த வெண்குடை திருவிழாவுக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் நீர்காத்த அய்யனார் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கும் என்ன தொடர்பு என்பதை நீங்க வரலாற்றை படிங்க நிச்சயமாக அடுத்தடுத்த காணொலியில் இந்திர விழாவை பற்றி முழுமையான ஒரு காணொலி நான் உங்களுக்காக போடுறேன் இந்திர விழாவுக்கும் ராஜபாளையத்தில் நடைபெறக்கூடிய வெண்ணிற வெண்கொடை திருவிழாவுக்கும் என்ன தொடர்பு மல்லர்களுக்கும் இந்த திருவிழாவுக்கும் என்ன தொடர்பு இந்த திருவிழா ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக ராஜபாளைய திருவிழா வந்து இந்த வெண்கொடை திருவிழா வந்து நடந்து கொண்டிருக்கிறது அந்த வெண்கொடை திருவிழா என்பது ஏழு மல்லர்கள் வாழக்கூடிய தெரு வழியாக தான் போகும் அந்த ஏழு தெருவுக்கு தான் போகும் அந்த சாமி புறப்பாடு அந்த சாமி வந்து இந்த ஏழு இறைவன் வந்து ஏழு மல்லர்கள் வாழக்கூடிய தெருக்களுக்கு மட்டும்தான் சென்று திரும்பும் அது அதெல்லாம் வேண்டும் இது வந்து சாதி பெருமைக்காக சொல்லுது தமிழர்களுடைய பெருமையாக பாருங்கள் பரையண மக்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது என்றால் எனக்கு நூறு சதவீதம் அதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்னுடைய சகோதரன் சக தமிழ் குடிகளுக்கான பெருமை என்பதை நான் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வேன் ஆனா ஒரு பொய்யான தகவலை ஒரு பொய்யான வரலாற்று திரிப்பை நீங்கள் வந்து இப்போ ஏதோ பரையர் தேவேந்திரன் சொல்றீங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பறையரில் நிறைய வள்ளுவன் சாம்பவர் என்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது பெருமைகள் இருக்கிறது அதை சொல்லுங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் வரலாற்று செய்திகளை நீங்கள் ஆதாரத்தோட பதிவிடுங்கள் நான் சொன்ன அத்தனை செய்திகளுக்கும் வரலாற்று ஆதாரங்கள் இருக்கிறது வரலாற்று ஆய்வறிஞர்கள் இருக்கிறார்கள் என்ன வரலாற்று ஆய்வறிஞர் காமராஜ் அவர்கள் இந்த பாண்டராச கோவில்கள் எப்படி பாண்டிய மக்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் மல்லர்குடி மக்களுக்கும் அந்த புளியங்குடி பகுதியில் வாழ்கின்ற அந்த மல்லர்களுக்கும் என்ன தொடர்புங்கிறத சொல்லியிருக்கிறாங்க சிலப்பதிகாரத்தில் கொலை செய்யப்பட்ட சிலப்பதிகாரம் அந்த நூலில் சொல்லக்கூடிய கோவலன் கொலை கொலை உண்ட இடம் இன்றும் மல்லர்களால் அவர்களுடைய இடுகாடாக பயன்படுத்தக்கூடிய கோவலன் பொட்டல் என்கிற ஒரு அடைய ஒரு வரலாற்று அடையாள ஒரு இடம் இன்னும் உங்களுக்கு வந்து லைவாக இருக்குது அதை வந்து ஆய்வு செய்த ஆய்வாளர் நாகசாமி அவர்கள் அப்போ கூட அந்த இடத்துல பாண்டியர்களுடைய நாணயங்கள் கிடைத்ததாக வர பதிவு செய்திருக்கிறார் பல விஷயங்கள் இருக்கு அதனால சகோதரர் திலிப் அவர்கள் வந்து நம் எங் நம்மளை வந்து அது என்னைய வந்து கிணற்று கிணற்றுத்தவளையே அதோ ரொம்ப நிறைய விஷயங்களை ஒரு இழிவுபடுத்தக்கூடிய செய்திகள் எல்லாம் பேசியிருந்தாரு அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு உங்களுக்கு திராணி இருந்தால் அல்லது நீங்கள் வரலாற்று ஆதாரங்களை என்னுடன் நேருக்கு நேராக சரிசமமாக அல்லது நீங்கள் தொலைபேசியிலேயோ முகநூலிலேயோ நீங்க வரலாற்று ஆதாரங்களே சகோதரன் தான் வருத்தம் இல்ல ஆனால் சரியாக புரிதல் இல்லாமல் நீங்கள் உங்கள் சமூகத்துக்கான தேடுதல் விடுதலையை நீங்க ஒருங்கிணைப்பை நீங்க தாராளமா செய்யுங்க புரியுதா இல்லையா எனக்கும் மதுராந்தக பாஸ்கருக்கும் தனிப்பட்ட விரோதமோ எதுவோ கிடையாது யாஹி இமானுவேல் சே சேகரன் அவர்களே ஒரு சமையல்காரர் என்ற ஒரு தவறாக வந்து முகநூலில் பதிவிட்டதனால் நான் அந்த செய்தியை நான் காணொலியை போட வேண்டியிருந்தது இதோட விட அவர் அந்த அவருடைய பதிவை நீக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை நிச்சயமாக நான் தனிப்பட்ட நகரா நபராக நான் செய்கிறத்துக்கு நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் நான் சொல்றேன் நிச்சயமாக செய்வேன் அதனால உங்களுடைய தலைவர்களை நீங்கள் போற்றுங்கள் பாராட்டுங்கள் உங்களுடைய சமூகத்தின் பெருமைகளை பேசுங்கள் உங்கள் மக்களை ஒன்றிணையுங்கள் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் நம்மளுடைய தமிழ் குடிகளுக்கு வருகிறதோ அங்க நின்று போராடுங்கள் நாங்களும் வருகிறோம் இதுல வந்து ஏது இல்லை பள்ளர்குடிகள் பட்டியல் சாதியில் இருந்து வெளியேறுவதில் உங்களுக்கு ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி தேவேந்திர உல வேளாளர் என்ற பெயர் வாங்குறதுல உங்களுக்கு என்ன ஏன் காழ்ப்புணர்ச்சி இருக்குது பிள்ளை பிள்ளை பிள்ளைமார்குடிகள் உள்ள நம்மளுடைய வெள்ளாள சகோதரர்கள் நிறைய பேர் அந்த புரிதலை ஏற்றுக்கொண்டு என்னுடைய சக தமிழனுக்கு வேளாளர் என்று பெயர் இல்லை என்றால் எனக்கும் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பார்க்கும்போது நிறைய நம்மளுடைய வெள்ளாளரினா தமிழ் மக்கள் நண்பர்கள் நமக்கு துணையாக நிற்கிறாங்க அது ரொம்ப பெருமையாக இருக்கு அகமுடையார் சங்கத்திலிருந்து நமக்கு துணையாக நிற்கிறார்கள் பெருமையாக இருக்கு கல் மல்லர் மரவர் இயக்கங்கள்ல இருந்து நமக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் நமக்கு ஏன் பறையர்குடிகள் மட்டும் உங்களுக்கு ஏன் அவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிறது எனக்கு புரியல திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் என்பது திராவிட இயக்கத்தை சார்ந்து செயல்படக்கூடியது அது முற்றிலும் மல்லர்களுக்கு எதிரான ஒரு இது தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து திராவிட இயக்கத்தை பிடிக்காது அதனால திருமாவளவன் பெரிய ஆளுமை அதில் மாற்றுக்கிறது இல்ல அவர் அவர் பயணிக்கின்ற அந்த பாதை அவர் எடுக்கின்ற அவர் கொள்கை ரீதியாக அவர் சொல்லுகின்ற இந்து மதத்தில் இருந்துகின்றே இந்து மதத்தை இழிவு செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் இவ்வளவு இழிவு என்பார் ஆனால் மதத்தை திறந்து அவர் கிறிஸ்டினாகவோ இல்லை வந்து இஸ்லாமியத்தை இஸ்லாமத்திய தடுவ சொல்லுங்களாம் பார்க்கலாம் முடியாது ஏன்னா அவர் அங்கிருந்து மதம் மாறிட்டாருன்னா அவர் அங்கே வந்து ரிசர்வ் தொகுதியில் நிற்க முடியாது இல்லையா அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு தம்பி திலீப்பு சரியா அதனால உங்களுக்கான உங்களுக்கான வளர்ச்சியை உங்களுக்கான விடுதலையை நோக்கி நீங்க பேசுங்க மல்லர் குடிகள் எது செய்தாலும் அது நல்லது கிட்டது மல்லர் இனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து பார்த்துக்கொள்வார்கள் அதனால விமான நிலையத்திற்கு ஏன் பெயர் வைக்கணுங்கிற காரணம் சொல்லியாச்சு அதுல நிறைய தம்பிகள் கொடுத்தாங்க கொடுத்தாங்கங்கிறாங்களே எங்க கொடுத்தாங்க இதெல்லாம் உங்க தாத்தா பாட்டிக்கிட்டே இருந்தா போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் சும்மகள் சின்ன உடப்புங்கிற கிராமத்துல வாழ்கின்ற அத்தனை தேவேந்திரர்களும் தங்களுடைய நிலத்தை கொடுத்துருக்காங்க புரியுதா முத்துராமலிங்க முத்துராமலிங்க ஐயாவர்களுக்கு அவர்களுடைய பெயரை விமான நிலையத்துக்கு வைக்கிறது எனக்கும் ஆசை தான் எனக்கும் பெருமை தான் அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் தான் ஆனால் வேற ஒரு விமான நிலையம் இருக்கு அங்கெல்லாம் வைங்களா யாரு எதுக்கு தெரிவிக்க போறா ஒரு ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல எதுக்கு மறுபடியும் நம்ம சம தமிழ் குடிகளிடையே ஒரு இணக்கத்தை பேசக்கூடிய நேரத்தில் அதை மட்டும் பேசுங்க எதுக்கு நீங்க பிரச்சனை பிரச்சனை இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு அதே பெயரை வைக்கணும்னு நீங்க வந்து நீங்க வந்து தொடர்பு இல்லாமல் நீங்க வந்து எதுக்கு உள்ள வரீங்க நீங்க ம் அதனால இது ரொம்ப ஒரு தவறான ஒரு செய்தியாக தான் நான் பார்க்குறேன் ஒரு நிகழ்வாக பார்க்குறேன் திலீப் பரையர் மற்றும் மதுர மதுராந்தகம் பாஸ்கர் அவர்களே அதனால பரையர் என குடிமக்களுக்குன்ற ஒரு மரபு ரீதியான வரலாற்று பெருமை இருக்கு அதை பேசிக்கொள்ளுங்கள் நாகரிகமாக பேசுங்க யாரையும் தனிநபரை அல்லது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவது நோக்கம் இல்லை என்னுடைய நோக்கம் தமிழ் குடிகளை ஒன்றிணைத்து தமிழர் தேசியம் அப்படி அதனாலதான் அந்த பேர் வச்சிருக்கோம் இல்லைன்னா மல்லர் இனம் சார்ந்தும் எனக்கு பேர் வைக்க தெரியாதா என்ன அதனால தமிழர் தேசியம் என்றால் மல்லர்களுடைய தேசியம் மல்லருக்கான விடுதலை அடைந்த பிறகுதான் இந்த மல்லர்களுடைய எழுச்சி தான் தமிழர் தேசியத்தின் எழுச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு மருதநிலக் கொடிகளாக இருக்கக்கூடிய இவர்கள்தான் வந்தேரிய வடுகர்களால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்ற இன்னைக்கு மேல்தட்டில் இன்னைக்கு பொருளாதார ரீதியில் அல்லது அரசியல் ரீதியாக பெருமையாக பெரும்பான்மையாக அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் எல்லாம் வந்தேரிய வடுக கும்பல்களுக்கு துணை போனாங்க அவங்க அன்னைக்கு அந்த தவிர உணர்றாங்க அந்த மக்கள் இன்னைக்கு அந்த தவறை உணர்கிறார்கள் இந்த மல்லர் குடிகளை ஒடுக்குவதற்காக வந்தேரிய வடுக கும்பலுக்கு துணை போன மக்கள் இன்றைக்கு தங்களுடைய தவறுகளை உணர்ந்து இன்னைக்கு சக தமிழ் குடிகளை ஒன்றி நிற்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க அதனால நம்ம எல்லாரும் வந்து பள்ளர் பறையர் நாடார் கோணார் தேவர் செட்டியார் எல்லாரும் நம்ம ஒன்றாக கைகோர்த்து தமிழர் தேசியம் தமிழ் தேசியம் படைக்கிறதுக்கான கருத் கொள்கை ரீதியான கருத்துக்களை தான் நம்ம பேசுறோம் இதுல வந்து மல்லர்கள் இன்னைக்கு வந்து ஆதி தமிழ் குடிகளாக மறுதல் மக்களாக பாண்டிய மரபுவடி மக்களாக இருந்த மக்கள் இன்னைக்கு ஒரு பட்டியல் சாதிகளாக இருக்கிறாங்க அதற்கான ஒரு விடுதலையை போராட்டத்தை அவர்கள் கடந்த நூறு ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறார்கள் அதற்கு உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இதை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் புரியுதா இல்லையா எந்த சமூகத்தையும் தாழ்த்தி பார்க்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை அவர்கள் தமிழர்கள் அல்லாதவர் இருந்தால் கூட அவருக்கின்ற ஒரு மனிதர்களாக பிறந்திருக்கிறார் என்ற ஒரு சமூகம் அவர்கள ஒரு இனம் அவர்களும் ஒரு உயிர் தானே அருந்ததியரு சமூகத்தைச் சார்ந்த ஒரு பையனுடைய முதுகுளை பிளேடால வெட்டின போது கூட நான் கண்ணீர் விட்டேன் நான் மனசு உடைந்து போய் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் என்னுடைய பதிவுகள்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன் அது மாதிரி உயிர் என்பது எல்லாருக்கும் சமமானது எல்லாருக்கும் மனதிற்கு மனித நேயம் இருக்கு எல்லாருக்கும் உணர்வு இருக்கு எல்லாருடைய உணர்வுகளையும் மதிக்க தெரிந்தவன் நான் அதனால தனிப்பட்ட முறையில எனக்கு பரையறக்கூடிய மேல எந்த வருத்தமும் இல்லை இது போன்ற நபர்கள் இவர்கள் புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்று மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இல்ல நீங்க தெரிந்தும் கொண்டு உங்களை அடையாளப்படுத்துவதற்காக பேசுகிறீர்களோ என்றால் தெரியாது அதனால தமிழ் குடிகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிணக்குகளை நீக்கிட்டு தமிழர்களாய் ஒன்று சேர்ந்து தமிழ் தேசியம் படைக்கணும் வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்